வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இலங்கை வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கையில் மழை படிப்படியாக குறையும் இப்பொழுது கூடிய சிஸ்டம் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது சோமாலியா நாட்டை நோக்கி நகர இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இருந்தாலும் கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால் இலங்கையோட தென் இலங்கையில் தென் இலங்கை அதாவது பாதிக்கு தெற்கே அவ்வப்பொழுது லேசான மழை இருக்கும் அவ்வளவுதான் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை லேசான மழை இருக்கும் தென் இலங்கையில் இந்த சிஸ்டம் விலகிய பிறகு படிப்படியாக மழை விலகிய பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இடைவெளி இருபத்தி நான்காம் தேதி மேகம் சூழல் தொடங்கும் அடுத்த சிஸ்டம் வருகிறது தீவிர சிஸ்டமாக வட இலங்கை அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கிளிநொச்சி மற்றும் திரிகோணமலை முல்லைத்தீவு போன்ற தலைமன்னார் கூட போன்ற வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்பொழுது நிலைமை வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அமைப்பில் அதிக மழையை கொடுக்கும் அமைப்பாக வரக்கூடிய நவம்பர் இருபத்தி நான்கு லேசாக தொடும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தமிழகத்துக்கு தான் இருபத்தி ஆறு முழுமையானது இலங்கை அதற்கு முன்பே இருபத்தி ஐந்து இலங்கை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி இருபத்தேழு கிட்டத்தட்ட பிரச்சனை இருக்காது மழை மட்டும் இருக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி நான்கு தொடங்கும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இலங்கைக்கு இருபத்தைந்து தான் இலங்கைக்கு மையம் இருபத்தி ஆறும் பெய்யும் இருபத்தைந்து இருபத்தாறை மையமாக வைத்து ரெண்டு நாளைக்கு கன மிக கனமழை பெய்யும் முறையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட இலங்கை கரை கடந்து தமிழகம் வரும் அதனால காற்றுடன் மழை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெய்ய இருக்கிறது குறைந்தபட்சம் மழைக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் மழைநீரை சேமித்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதற்கு இப்போதே ஆயத்தமாக வேண்டும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை விட கூடுதல் காற்று ஆனால் வட இலங்கைக்கு தான் அதிகமான காற்று தருகிறது மழையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அதிகமாக இருக்கும் இலங்கையை விட ஆனால் இலங்கையோட கிழக்கு போதில் மழை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் முழு முன்னெச்சரிக்கையுடன் அதற்கான ஏற்பாட்டுடன் காற்றோட வேகம் அடுத்தடுத்த அறிக்கையில் இனிமே இலங்கைக்கும் மதியம் வழங்கப்படும் அறிக்கை மதியம் இலங்கைக்கும் வழங்கப்படும் இனிமே மதியம் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இரண்டு அறிக்கை ஆகவே மதியம் இலங்கை அறிக்கையில் இணைந்திருங்கள் காற்றின் வேகம் அறியுங்கள் மழையின் தீவிரம் அறியுங்கள் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சுற்று மட்டுமல்ல அடுத்தடுத்த சுற்றுக்கள் இலங்கைக்கு மழை கொடுக்கும் அமைப்பாகவே இருக்கிறது ஒட்டுமொத்தம் இந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி பத்தாம் தேதி வரைக்குமே இலங்கைக்கு மிகச்சிறந்த மழை இருக்கிறது ஒவ்வொரு அறிக்கையிலும் இணைந்திருந்து தொடர்ந்து கண்காணித்து முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் ஆகையினால் வரக்கூடிய மழைக்கு தேவையான முன் ஏற்பாடுகளாகிய அத்தியாவசிய பொருட்கள் சேமித்து வைத்தல் ஏன்னா மழை காது தொடங்கினா அப்புறம் வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது முன்கூட்டியே வச்சுக்கணும் மின்சாரம் இருக்காது அதுக்கு தேவையான முன்னாடி பேட்ரி எல்லாம் வச்சுக்கணும் ஆகவே முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் மதிய அறிக்கையில் இலங்கைக்கான அறிக்கையில் சந்திப்போம் நன்றி